காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோ ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட்டாக அடி கொடுத்தது மட்டும் இல்லாமல், அது போக 30 நாளைக்கு மேன்ஷனை விட்டு ரெண்டு பேருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு செம அடி விழுந்திருக்கு. அவனும் வழி தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரூமுக்கு வந்துட்டான். இப்போ மெடிசன் அப்ளை பண்றதுல ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நான் தான் பண்ணுவேன்னு சொல்றா, அங்க ஜியாங் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கா. லாஸ்ட்ல ஹீரோ, எதையாவது பண்ணுங்கம்மா, எனக்கு பேக் ரொம்ப வலிக்கு அப்படின்னு காமிக்க, ஓ அங்க அப்ளை பண்ணுமா, அப்போ நான் கிளம்புறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. இங்க உள்ள ஜியாங் அப்ளை பண்ணதுக்கு ரெடியா தான் இருப்பான், ஆனா ஹீரோ அவ்வளோ போன மாட்டான். நீ கிளம்பு, என்னோட பாடி கார்டு பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அங்கிருந்து அனுப்பி விடுறான். இந்த பக்கம் ஸ்டெப் மதர் காமிச்சா, ஸ்டெப் மதருக்கு என்ன கவலைனா 30 அடி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அநியாயம் பண்றாங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு இத்தனோடு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கவலையா இருக்கு. அப்புறம் அவங்க ஹீரோட அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா லோ கிளாஸ் ஃபேமிலி தான் பிறந்திருப்பாங்க. அவங்க ஒரு பிசினஸ் உமனா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்திருக்காது. பட் ஹீரோட அப்பா தான் கம்பல் பண்ணி, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு அவங்க அம்மா அப்பா கூடலாம் சண்டை போட்டு ஹீரோட அம்மாவை மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனாலயே அப்பாவுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோட அம்மா உயிரோட இல்லைனாலும் அப்பா அவங்களேனும் மறக்கவே இல்லை. அதனாலதான் அந்த பையனை இவ்வளவு பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டெப் மதருக்கு கோபமா இருக்கு. இந்த டைம் ஜியாங்கு ரிட்டர்ன் வர, ஆக்சுவலி இந்த ஜியாங்க ஹீரோ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. பட் இந்த ஸ்டெப் மதர் தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டெப் மதர் இவளுக்கு ஆன்டி தானே. ஸோ இவளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, ஹீரோவை எப்படியாவது செடியூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வைக்கணும். இது நின்று போச்சுன்னா அவனை வாரிசுங்கிற பட்டத்துல இருந்து தூக்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் மதர் இந்த பிளான்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவள் ஹீரோக்கு மெடிசன் அப்ளை பண்ணிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சதும் அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க, நான் கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு, அவங்க பையனுக்கு அகடமிக்ஸ் இயர் கம்ப்ளீட் ஆகுதான், ஸோ அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு ஜியாங்க அனுப்புறாங்க. ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு வந்ததும் அந்த மேரேஜ் ஆர்டரை பற்றி கேட்குறா. உண்மையாகவே எம்பரர் தான் எங்கள் மேரேஜ் ஆர்டரை இஷ்யூ பண்ணதா அப்படின்னு கேட்க, அந்த சர்வன்ட் கேளு ஆமான்னு சொல்கிறா. உங்கள் அப்பா இந்த நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுனால எம்பரர் தான் இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோவை பற்றியும் கேட்குறா. ஹீரோ எனக்காக 30 தடவை வாங்கியிருக்கான், அவன் எப்போவுமே இதே மாதிரி எனக்கு கேரிங்கை தான் பார்த்துப்பானா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கேரிங்கை பார்த்துக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் மற்றவங்கள உங்களை புள்ளி பண்ணவும் விட மாட்டாங்க. இந்த மேன்ஷன்லேயே அவங்க அப்பா கடுத்து ஹீரோ தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, இப்போ ஹீரோயினும் ஹீரோயினுக்காக அடிலாம் வாங்கியிருக்கான், அதனால அவனுக்காகவும் எனக்காகவும் அந்த மர்டர் யாருன்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். இங்கே ஹீரோட காயத்துக்கு பாடிகார்டு மெடிசன் அப்ளை பண்ணுறான். லேடி இப்போ பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவளுக்காக நான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவளுக்காக அடி வாங்கியிருக்கேன், ஸோ லவ் வர்றதெல்லாம் நேச்சுரல் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்படி மட்டும் நடந்தால் உங்களோட பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகும், ஹீரோயின் உங்களை லவ் பண்ணிவிட்டு அந்த மேரேஜும் நடந்துடும், அப்புறம் உங்களால் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக முடியாதுல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ ஹீரோவும் ஆல்டர்னேட்டிவ் பிளானை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஹீரோ ஒன்றும் லேசுப்பட்டவங்களாம் கிடையாது, அவன் அதுக்கு மேலே திருவள்ளங்கடி வேலைலாம் பார்ப்பான். ஹீரோயினை செலவு பண்ண கூப்பிட்டு போனால அந்த கேசினோ, ஃப்ளவர் ஹவுஸு, அப்புறம் அந்த ஷாப் எல்லாமே இவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான், இவன் தான் அதோட ஓனர். ஆக்சுவலி இந்த மேன்ஷன் உள்ள காசை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயினை அங்கெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் காசை கொடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த மணி எல்லாமே ஹீரோட பாக்கெட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னா, அவனுக்கு இந்த மேன்ஷனில் இருக்கிறது பிடிக்கல, ரெண்டாவது அவனுக்கு இந்த வாரிசு ஆகிறதுல விருப்பம் கிடையாது, அதனால இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகணும், ஃப்ரீயான லைஃப்பை வாழணும். அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி அப்பாவை இரிட்டேட் பண்ணிட்டு அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டே அலைவான். இப்போ கூட அடி வாங்கினது எதுக்காகனா, ஹீரோயின்காகலாம் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அப்பா இரிட்டேட் ஆகிட்டு இவன் மேலே கோவப்பட்டு பதவியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பாடிகார்டு கேட்டதுக்கும், ஒருவேளை ஹீரோயின் என்ன உண்மையாக லவ் பண்ணிட்டேன்னா நான் அவகிட்டே இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் ஒன்றை யூஸ் பண்ணி இந்த மேன்ஷனோட மணியை என்னோட பாக்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், அதுக்காக தான் நான் ஒன்றை யூஸ் பண்ணேன், அப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு நெக்ஸ்ட் லாட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவன் என்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு கேல்குலேஷனில் இருக்கிறான். இருந்தாலும் பாடிகார்டு, எனக்கு என்னமோ நீங்கள் தான் அந்த பிளானில் மாட்டிப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் தன்னோட உயிருக்காகவும் ஹீரோவோட உயிருக்காகவும் தீவிரமாக திங்க் பண்ணி, யார் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. இதில் ஒருத்தர் தான் கொலையாளியாக இருக்க முடியும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ ஹீரோ 24 hours ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் அவங்கள மேன்ஷன் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ரெண்டு பேரும் உள்ளே தான் இருக்காங்க.
இப்போ ஹீரோ யாரெல்லாம் மீட் பண்ணுறான், அவனுக்கு யார் கூடலாம் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா, அவனையும் சுற்றி சுற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அது தெரியுது. ஸோ அவளோட அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவனும் லைட்டாக அப்பப்போ சீனை போட்டுட்டு இருக்கான். சர்வெண்ட் கேலும் நேற்று தான் நான் அவங்ககிட்ட அவங்க நல்ல விதமாக நடந்துப்பாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தா ஃபுல் டைம் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடிஞ்சால் 24 hours அவன் பின்னாடியே தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், நான் அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் தான் என்னோடய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பார்த்தா இப்போ ஹீரோ வந்து நிற்கிறான். நீ இப்போ ஹுவாபியை பற்றி இதை சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு ஹீரோன் கேட்க, ஹுவாபி என்னோடய பிரதர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து ஷாக் ஆகிறா. அப்போ அவனும் இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தானே ரெக்கவரி ஆகியிருக்கேன், அதனால் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இந்த போர்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோவும் என்னோடய பிரதர் நேம் தான் ஹுவாபி, அவன் அடிக்கடி ஸ்டடிஸ் விஷயமாக வெளியவே தான் இருப்பான், எப்போ வந்தால் மேன்ஷனுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போது ஹீரோயின் கையில் போட்டு விட, இது எப்படிடா வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், இது நம்மளோட என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டு, அதை நீ மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதான் அப்படின்னு கையில் போட்டு விட்டு, அப்புறம் நீ இனி கேசினோ அந்த ஷாப்புக்கெலாம் போனால் நீ பே பண்ண வேண்டியதே இல்லை, என்னோட நேமை சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அப்பா அம்மா லவ் ஸ்டோரி மேட்டர் தெரியுது. அப்போ பிஸ்னஸ் உமனை மேரேஜ் பண்ணது லவ் மேரேஜ், இந்த ஸ்டெப் மதரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் அரேஞ்ச் மேரேஜ். அதே டைம் லாடுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஜெலசியில் தான் ஸ்டெப் மதர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஸ்டெப் மதர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சர்வன் கேலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு ஹீரோவோட பேர்த்டே அப்படின்னு சொல்ல, பட் இங்கே செலிப்ரேஷன் மாதிரி எதுவுமே தெரியலையே, லார்டோட பையனுக்கு பேர்த்டே எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அவளும் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவன் டெய்லி ரிச்சான லைஃப் தானே வாழ்கிறான், அதில் என்ன செலிப்ரேஷன் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவனுக்கு பேர்த்டே இல்லை, அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப் மதர் மேட்டரையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பிளான் வருது. இங்கே ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை பற்றியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான், ஹீரோயின் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கா அப்படின்னு அவளை பற்றி திங்க் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோயின் அங்கே வர கடக்கடன் அதை எடுத்து மறைச்சி வைக்கிறான். என்னன்னு கேட்டால், நீ என் பின்னாடியே வா, எதுவும் கேட்கக்கூடாது, பின்னாடி சத்தம் போடாமல் வரணும் சரியா அப்படின்னு ஹீரோவை இப்போ டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அங்கே வந்து உட்காந்ததும், இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளில் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பாடிகார்டும் ஹீரோ உங்கள் அம்மா இருந்ததுலேருந்து பேர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதான் இன்றைக்கி ஒரு மூட் சேஞ்சுக்காக நான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன், அப்புறம் இது எல்லாத்தையும் நான் உனக்காக ரெடி பண்ணேன், எல்லாத்தையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா, இது சிக்கன் நக்கட்ஸ், இது சிக்கன் விங்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றா நேம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நான் இது எதையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதான் இன்றைக்கி ஸ்பெஷல் டேல, அதான் உனக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாடிகாரன் சர்வன் கலன் கலந்த ஹீரோ ஹீரோயின் தான் பேர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் அவனுக்காக எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்டுட்டே கொஞ்சமாக ஓப்பனை பார்க்குறான். எனக்கு நான் பேர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு இல்லை, எங்கள் அம்மா இறந்த பிறகு எனக்கு பேர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இனி நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஃபுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அவனுக்கு. ஸோ எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அம்மா பேர்த்டேக்குலாம் ஒரு சூப் ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் ரெடியாக இருக்குது அப்படின்னு அதை கொடுக்க, அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுதான் சான்ஸு அப்படின்னு ஹீரோயினும் அவள் சொல்ல வந்த மேட்டரை ஓப்பன் அப் பண்ண போறா. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ அதை நம்பாமல் கூட போகலாம், பட் நான் சொல்கிறது மட்டும் பொறுமையாக கேளு சரியா, ஒன்று ஒருத்தங்க பாய்சன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவனும் இப்போ நெஞ்ச பிடிச்சிட்டு இருமிகிட்டு இருக்கான். பாத்தியா, நீ என்னை நம்பவே மாட்டேற, நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருந்தா நீ ஏன் முன்னாடி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்படுறா. பார்த்தா உண்மையாகவே ஹீரோக்கு என்னமோ ஆகுது, அவன் மயங்கி கீழவில் இப்போ ஹீரோவும் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோட ஸ்டெப் மதர் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டர் வாங்க வந்து ஹீரோ சாப்பிட்ட எல்லா ஃபுட்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதில் வால்நட் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க, இது ஹீரோக்கு அலர்ஜி ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஹீரோ வேணும்னு கொள்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. இது எப்படி நான் பண்ணுவேன், எனக்கு அவனுக்கு வால்நட் அலர்ஜிங்கிறது தெரியாது, நான் அதில் ஆட் பண்ணவும் இல்லை, இதெல்லாம் நானே என் கையால் பண்ணது அப்படின்னு சொல்ல, அவங்களோட சர்வெண்ட்டும் இப்போ நீயே உன் வயலை ஒத்துக்கிட்ட, நீ தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்க, நம்ம மேன்ஷனில் வால்நட் பவுடரே கிடையாது, ஹீரோக்கு அலர்ஜிங்கிறதுனால லார்ட் அதை பேன் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி அது வந்திருக்கும், நீ தான் அதை யூஸ் பண்ணி ஹீரோவை கொள்ள பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி அவளையும் பிளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டெப் மதரோட பிளான் தான், ஹீரோயினும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் அறிவிருக்கா,
நான் ஹீரோ பாயசம் பண்ணணும்னு நினச்சா நான் இப்படி இன்வைட் பண்ணி நானும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேனா? அப்புறம் தான் உங்கள் கண்ட்ரியில் ஒரு நல்ல லா வச்சுருக்கீங்களே, ஹஸ்பண்ட் செத்தா ஒய்ஃபும் சாகணும்னு, அப்புறம் அவனை கொண்டுட்டு நானும் சாகிறதுக்கா? என்னோட சாவை நானே தேடி போவேனா அப்படின்னு அவ்வளோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஸோ ஸ்டெப் மதர் இப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க. அவரும் சரி என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நீட்டில் வச்சுட்டு நடுங்கிக்கிட்டே ஹீரோ பக்கத்தில் போக ஹீரோயினை பார்க்குறேன். இவரையே ஸ்டெப் மதர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஏதோ இல்லைங்க இருக்கு அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ அவனை கொள்ள பார்க்குறியா அப்படின்னு அவளையும் திட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் நானே ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சிபிஆர் பண்ணிகிட்டு இருக்கா. எதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கூட தெரியாது, சும்மா எதையாவது பண்ணுவோமே அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இவ என்ன அசிங்கமா நின்று பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டெப் மதர் ஆட்களை கூப்பிட ஆட்களும் வந்து ஹீரோயினை தூக்கிட்டாங்க. இந்த டைம் ஹீரோட அப்பா வந்து பையனோட கண்டிஷனை பார்த்து ரொம்பவே பதறி போறாரு. என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கேட்க, உங்க மருமக தான் அவருக்கு பாய்சன் வச்சுட்டா, இப்போ ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த நீட்டில் வேற எதுவும் பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. லாடரி இவன் இங்கேருந்த பிரச்சனை தான், இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோவோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே நல்ல நேரத்துக்கு ஹீரோவை கண்ணு முழிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே இருந்துட்டு சர்வன்ட்டும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, நாங்கள் ஹீரோ பாய்சன் பண்ணல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீ எவ்வளோ கத்துனாலும் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, உனக்கே இதை பார்த்த தெரியலையா, இது எல்லாம் அந்த ஸ்டெப் மதரோட வேலை தான், அவங்க தான் ஹீரோ கொள்றதுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்ன இதில் மாட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இப்போ ஒரே கவலை தான், ஹீரோ எப்படி இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ கண்ணு முழிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்பா கிட்டே போய் பேச போக அப்பாவும் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கேன்னு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அவன் ஃபஸ்ட் டைமே இப்போ தான் அப்பானே கூப்பிட்டு பேசுகிறான் அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம். அதனால் அப்பா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, இப்போ நான் ஹீரோயினை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அவன் என்னை ஹார்ம் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்தீங்க, அதனால் உனக்கு அவன் மேலே கேரிங் இருக்குது, என்னாலேயும் இதை நம்ப முடியாதான், பட் அவதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பா நம்புகிறாங்க. ஹீரோயின் அப்படி பண்ணவே மாட்டா, நான் அவளை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு கேட்க, சரி ஓகே நான் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறேன், பட் இந்த மேட்ரு செட்டில் ஆகிற வரைக்கும் அவள் அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பார்த்து பேலஸ்லேருந்து வர ஆட்கள் வராங்க. ஹீரோ பாய்சன் பண்ண மேட்ரு எம்பரர் வரைக்கும் போயிருச்சா, அதை அவளோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு எம்பரர் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ இவனுக்கும் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. ஹீரோவும் அவளுக்காக பேசுகிறான், அவள் இந்த மேட்டரில் எதுவுமே பண்ணல, அவளை இதில் செட்டப் பண்ணி விட்டுருக்காங்க, அது உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் 3 days டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் இது கிங்கோட ஆர்டர், இதை மீற முடியாது அப்படின்லாம் சொல்ல, லாஸ்ட்ல 1 day டைம்னாவது கொடுங்க, அதுக்குள்ள நான் கண்டுபிடிக்கலன்னா எனக்கும் அவ கூட சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்க, எனக்கும் நான் இது கிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஹீரோயின் பின்னாடி 2 soldiers இருப்பாங்க, நாளைக்குள்ள நீங்க உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயினுக்கு சாப்பிடதான் முடியலன்னு சாப்பாடு பேரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கா. லேடி இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சர்வன்ட் பொண்ணும் கதறிட்டு இருக்கா. இந்த டைம் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வருது, அவ பசியில சாப்பிட போறா, ஆனா ஹீரோயின் உட்காந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்ன லேடி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, இப்படிதான் டிராமாலெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கு, அதை ரீட் பண்ணும்போது கவலைப்படாத நான் இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நோட் அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டு சர்வன்ட்டும் இதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வியூவர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க, எனிவேஸ் அவன் கவலைப்படாதன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால அவன்கிட்ட சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோயினும் நிம்மதியாக இருக்கிறா. ஹீரோ இந்த மேட்ரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான், அவன் நினச்ச மாதிரி ஸ்டெப் மதர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, ஒரே கல்ல ரெண்டு மங்கா மாதிரி ரெண்டு பேர் கதையும் முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோ தப்பிச்சதுனால ஹீரோயினை பற்றின ரூமர்ஸையும் அவங்க தான் காசு கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அது பேலஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட இவங்க தான் காரணம், காசு கொடுத்து ஆளை செட் பண்ணி எம்பரர் முன்னாடி இதை பற்றி பேச வச்சுருக்காங்க. இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லையே, எப்படி உங்கள் ஸ்டெப் மதரை மாட்டி விடுறது அப்படின்னு பாடிகார்ட் கேட்க, அதுக்கு என்ன அவங்க போன வழியிலேயே நம்மளும் போவோம் அப்படின்னு வால்நட் பவுடர் ஆட் பண்ணாங்களே அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த லேடி சொன்ன வேலையை செஞ்சு காசை வாங்கிட்டு ஹாப்பியாக ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தா ஒரு மேன் வழியில் பாதையை மறித்து அவங்கள கொல்ல போகிறான். அவனும் யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு கேட்டால், உன்னை கொள்ள சொல்லி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போகிறான். இதெல்லாம் மேடமா பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஹீரோட ஸ்டெப் மதர் கேட்க, அவனும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல சாவு அப்படின்னு வாழை தூக்க, இந்த டைம் ஹீரோ வந்து ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணி அந்த லேடியை காப்பாத்த அந்த லேடியும் தேங்க்ஸ் சொல்றா. சரி எதுக்காக உங்களை கொல்ல வந்தான் அப்படின்னு கேட்டா அந்த லேடி ஃபர்ஸ்ட் வாய் திறக்க மாட்டா. சரி அப்போ நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் கிளம்புறேன், உங்களை இன்னொரு டைம் கொல்ல வந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த லேடியே உண்மையை ஒத்திக்கிச்சு.
நான் தான் சாப்பாட்டுக்கு ஹீரோயின் யூஸ் பண்ண வாட்டரில் வால்நட் பவுடரை ஆட் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, ஹீரோட பாடிகார்டு தான். ரெண்டு பேரும் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளானை போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஃபைனலே அந்த ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவளும் வெளியே வந்து ஹீரோவிங்கன்னு தெரியிட்டு இருக்கான். பாடிகார்டும் ஃபஸ்ட்டு சோகமாக மூஞ்ச வச்சுட்டு எம்பரர் ஹீரோ கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து நிற்கிறான். சரி, எப்படி இந்த மேட்டர் ஸ்டார்ட் அவுட் ஆச்சுன்னா, ஹீரோயின் சமையல் பண்ண வாட்டரில் வால்நட் பவுடர் ஆட் பண்ணங்கிற மேட்டர் ஒத்துக்குச்சு, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இதெல்லாம் ஸ்டெப் மதர் வேலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாடிகார்டு சொல்கிறான். சரி, நீ உள்ள எப்படி இருந்த அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டால் ஹீரோயின் வயிற்றுல இருந்து சத்தம் கேட்குது. ஸோ இப்படி தாண்டா பசியோட இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவளுக்காக பெரிய ஃபீஸ்ட் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அவளை என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் தான் உள்ள உனக்கு ஸ்நாக்ஸ் அனுப்புனே அப்படின்னு கேட்டால், அதில் நீ லெட்டர்ஸ் அனுப்புனல, அதை தேடி தேடியே எனக்கு பசி இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற. நான் கூட நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்க்கு இதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான், ஸ்டெப் மதர் பண்ண தப்புக்காக எப்படி ஒரு சர்வன்ட் பிளேமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருந்திருக்காங்களே அப்படின்னு கேட்க, அவங்க சின்ன வயசு வந்தே அவங்ககிட்ட தான் வேலை செய்கிறாங்க, அதனால மாஸ்டருக்காக உயிரை விடுறது நார்மல் தான், அதனால ஸ்டெப் மதர் எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல, இதான் எல்லாருக்கும் தேவை, அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினும், நான் உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒன்று பாய்சன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னேனே, அப்போ நீ என்ன நம்பினியா அப்படின்னு கேட்க, அது எனக்கு எப்போவுமே தெரியும், பட் இதை நான் யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு புரியுது, இது எல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதில் நீ வந்து இடையில மாட்டிக்கிட்ட பாவம் தான் அப்படின்னு. இப்போ அவளும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, தேங்க்ஸ் என்னை நம்பினதுக்கும் என்னை காப்பாற்றினதுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் அவளுக்கு ஒன்று முக்கியமானது மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ வா, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு அவனுக்காக லேண்டன்ஸ் நிறையா ரெடி பண்ணியிருப்பா. இதை உன்னோட பேர்த்டேக்காக செலிப்ரேட் பண்ண வேண்டியது. அதுக்குள்ளே அவங்க ஸ்டெப் மதர் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க, அதுதான் இன்றைக்கி இதெல்லாம் பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லேண்டனாக எடுத்து காமிக்கிறா, அதுதான் பறக்க விட போகிறாங்களாம். ஸோ அதில் ஹீரோ கெச் பண்ணி வச்சுருக்கா, இதில் என்ன எழுதியிருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒழுங்காக எழுத தெரியாது, அதில் நான் ஹாப்பி பர்த்டே குவாஜின்னா அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறக்க விடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட செகண்ட் பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.